வணக்கம். VLK ஃபுட் கார்னருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வறுத்த ரவை. ஆக்சுவலாக வெறும் ரவையை வெறும் வாணலியில் போட்டு கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். சர்க்கரை, முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் இங்கே, ஏலக்காய். அந்த ரவையை வறுத்த பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும், ஸோ தட் ரொம்ப நைஸாக வரும். அதுக்காக பொடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரையை ஏலக்காவை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் நெய்யே காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரவை எடுத்திருக்கேன், மெஷர் பண்ணல. அதுக்காக வந்து ஒரு அஞ்சு கிளாஸ், அதாவது என்கிட்ட இருக்கிற கிளாஸில் ஏழு கிளாஸ் வந்து ஒரு கிலோ, ஆனால் நான் அஞ்சு கிளாஸ் சுகர் எடுத்து பொடி பண்ணியிருக்கேன். பிகாஸ் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி 1:1 போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சர்க்கரை பொடி, ரவை பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நெய்யை விட்டு நம்ம உருண்டை கட்டுவோம். நீங்கள் பாருங்கள், ரவையும் சர்க்கரையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நெய்யை ஆட் பண்ணி நம்ம ரவையை கட்டுவோம். நான் முந்திரி பருப்பு இதில் போடலை, ஏன்னா ஒரு ஒரு லட்லையும் ஒரு ஒரு முந்திரி பருப்பு உள்ளே வைக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக பண்ணி அதில் போட்டாலும் ஓகே. இப்போ நான் வந்து நெய்யை ஆட் பண்ணுறேன். நான் இதில் ஒரு பாட்டில் நெய் ஊற்றிருக்கேன், ஒரு பக்கமாக நெய் விட்டு இதை பண்ணலான்னு. இப்போ வந்து முந்திரி பருப்பை இதில் நான் நடுவில் வச்சு உங்களுக்கு ஒரு லட்டு பண்ணி காமிக்கிறேன். நான் சின்ன சைஸ் பண்ணுறேன், நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ரவா லட்டு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.